ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் அதிகரித்து வரும் கொரோனா பரவல். அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் வரும் 27ஆம் தேதி பிரதமர் மோடி ஆலோசனை. போதுமான அளவு நிலக்கரி கையிருப்பு உள்ளது. மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தகவல். பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையில் மருந்துகள் இல்லாமல் முடங்கியுள்ள மருத்துவமனைகள். மருந்துகளை அனுப்பி வைக்க இந்தியா முடிவு. மகாராஷ்டிர முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே வீட்டு முன்பு ஹனுமன் சாலிசா பாட முயன்ற விவகாரம். எம்பி நவ்னீத் ராணா மற்றும் அவரது கணவர் ரவி ராணா கைது. கல்வி நிலையங்களில் மாணவர்கள் மத அடையாளங்களுடன் கூடிய ஆடைகளை அணிய தடை விதிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. பஞ்சாயத்து ராஜ் தின நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஜம்மு காஷ்மீர் செல்கிறார் பிரதமர் மோடி. பிரதமரின் வருகையால் பாதுகாப்பு அதிகரிப்பு. மங்கோலியாவில் நடைபெற்ற ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி தங்கம் வென்றார் இந்தியாவின் ரவின் தாகியா. சென்னை வந்தார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. புதுச்சேரியில் மகான் அரவிந்தரின் 150வது பிறந்தநாள் விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். கோவையில் போக்குவரத்து இணை ஆணையர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. கணக்கில் வராத 28 லட்சம் ரூபாய் பறிமுதல். தொழில்நுட்ப வசதிகளின் உதவியுடன் மாநில மொழிகளை பயன்படுத்துவது குறித்து ஆய்வு செய்யப்படும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா உரை. காஞ்சிபுரம் அருகே பாலாற்றுப்படுகையில் பழமையான சுவாமி சிலைகள் கண்டெடுப்பு. வருவாய்த்துறையினர் விசாரணை. நெல்லையில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி. வட மாநில தொழிலாளர்கள் 3 பேர் கைது. பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவும் பிரிட்டனும் இணைந்து ஏராளமான பணிகளை மேற்கொள்ள முடியும். இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் தகவல். ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ கட்ரஸ் 26-28 ஆகிய தேதிகளில் ரஷ்யா யுக்ரைன் பயணம். இரு நாட்டு அதிபர்களுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல். பிரான்சில் இன்று அதிபர் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. முதல் இரு இடங்களை பெற்ற மெக்ரானும் மரேன் லீ பென்னும் களம் காண்கின்றனர். போர் விதிமுறைகளை மீற யுக்ரைன் மீது தாக்குதல் நடத்தும் ரஷ்யா. 24 மணி நேரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் எதுவும் இல்லை என தகவல். சீனாவில் புதிதாக 2988 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி. ஒரே நாளில் 12 பேர் உயிரிழந்ததாக தகவல். வெப்பசலனம் காரணமாக தென் தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை மையம். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் வரும் 27ஆம் தேதி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொள்கிறார்.
டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடந்த சில தினங்களாக மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கொரோனா உறுதி செய்யப்படும் எண்ணிக்கை திடீரென அதிகரித்திருப்பதற்கு புதிய ஒமிக்ரான் வகை கொரோனாவின் உருமாறிய வைரஸ் பரவி வருவது காரணமாக இருக்கலாம் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடு முழுவதும் கொரோனா அதிகரித்து வரும் நிலையில் வரும் ஏப்ரல் 27ஆம் தேதி மாநில முதல்வர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொள்கிறார். காணொலி மூலம் நடைபெறும் ஆலோசனையில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை குறித்து விவாதிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் நிலக்கரி கையிருப்பு போதுமான அளவுக்கு உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் 100க்கும் மேற்பட்ட அனல் மின் நிலையங்கள் நிலக்கரியை நம்பியே உள்ளன என்ற நிலையில் கடந்த சில நாட்களாக நிலக்கரி பற்றாக்குறை நிலவுவதாக புகார் எழுந்தது. இதற்கிடையே தமிழகம், மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் மின் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அறிவிக்கப்படாத மின் வெட்டுக்கு தமிழக மக்களிடையே பெரிய அளவில் எதிர்ப்பு நிலவும் நிலையில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதற்கு போதுமான அளவு நிலக்கரி கையிருப்பு இல்லாததே காரணம் என தமிழக அரசு விளக்கம் அளித்தது. இந்நிலையில் இதுகுறித்து பேசிய மத்திய நிலக்கரி சுரங்கங்கள் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, நாட்டில் நிலக்கரி கையிருப்பு போதுமான அளவு இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் நாடு முழுவதும் அனல் மின் நிலையங்களில் 2.2 கோடி டன் நிலக்கரி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு மருத்துவ உதவிகளை அனுப்பி வைக்க இந்தியா முடிவு செய்துள்ளது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையில் மருந்துகள் மற்றும் மருத்துவ தளவாடங்கள் இல்லாமல் மருத்துவமனைகள் முடங்கி கிடக்கின்றன. எனவே இலங்கைக்கு மருத்துவ தளவாடங்கள் மற்றும் மருந்துகளை அனுப்பி வைக்க இந்தியா முடிவு செய்துள்ளது. 101 வகையான மருந்துகள் மற்றும் மருத்துவ தளவாடங்கள் அடங்கிய தொகுப்பு ஒன்று இந்திய கடற்படை கப்பல் மூலம் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் இது வருகிற 27ஆம் தேதி இலங்கையை சென்றடையும் என தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிர முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே வீட்டு முன்பு ஹனுமன் சாலிசா பாட முயன்ற விவகாரத்தில் எம்பி நவநீத் ராணா மற்றும் அவரது கணவர் ரவி ராணா ஆகியோரை மும்பை போலீசார் கைது செய்தனர். சிவசேனா கட்சித் தலைவரும் மகாராஷ்டிர மாநில முதலமைச்சருமான உத்தவ் தாக்கரே வீட்டின் முன்பு ஹனுமன் சாலிசா பாடப்போவதாக அமராவதி மக்களவை தொகுதி உறுப்பினர் நவநீத் ராணாவும் அவரது கணவர் ரவி ராணாவும் அறிவித்தனர். அதனை படித்து மாநிலத்தில் உத்தவ் தாக்கரே அமைதியை நிலைநாட்ட வேண்டும் எனவும் மாநிலத்தின் நலன் கருதி உத்தவ் தாக்கரே ஹனுமன் சாலிசா பாட வேண்டும் என கூறியிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவசேனா கட்சியினர் அவர்கள் வீட்டின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மும்பை போலீசார் சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் வகையிலான செயல்களில் ஈடுபடக்கூடாது என எச்சரிக்கை விடுத்ததுடன் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவின் இல்லத்தில் பாதுகாப்பை பலப்படுத்தினர். ரவி ராணா மற்றும் நவநீத் ராணா வீட்டின் முன்பும் போலீசார் குவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் நவநீத் ராணா மற்றும் அவரது கணவர் ரவி ராணா இருவரையும் மும்பை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். சிவசேனா கட்சியினர் மத நம்பிக்கையை புண்படுத்தியதாக அளித்த புகாரில் இருவரும் கைது செய்யப்பட்டனர். இன்று இவர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். கர்நாடகாவில் ஹிஜாப் அணிந்ததால் ஏற்பட்ட பிரச்சினைகள் போல தமிழகத்தில் உருவாகாமல் தடுக்கும் வகையில் பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் மத அடையாளங்களுடன் கூடிய ஆடைகளை அணிவதற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்து முன்னேற்ற கழக தலைவரும் வழக்கறிஞருமான திருப்பூரைச் சேர்ந்த திரு கோபிநாத் தாக்கல் செய்த மனுவில் பள்ளி மாணவர்களிடம் வேறுபாட்டை களையும் நோக்கில் கடந்த 1960ஆம் ஆண்டில் மாணவர்களுக்கான சீருடைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இது சம்பந்தமான விதிகளை பல பள்ளிகள் பின்பற்றுவதில்லை எனவும் ஹிஜாப் போன்ற மத அடையாளங்களுடன் கூடிய ஆடைகளை மாணவ மாணவிகள் அணிந்து வருவதாகவும் இது சீருடை விதிகளுக்கு எதிரானது எனவும் தெரிவித்துள்ளார். மதத்தின் பெயரால் பொது அமைதிக்கு ஊறு விளைவிப்பதை அனுமதிக்க முடியாது என்பதால் தமிழகத்தில் பள்ளிகள், கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் மத அடையாளங்களுடன் கூடிய ஆடைகள் உள்ளிட்டவற்றை அணிய தடை விதிக்கும்படி பள்ளிக்கல்வித்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரியுள்ளார். இந்த வழக்கு வரும் திங்கட்கிழமைக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது.
பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். பஞ்சாயத்து ராஜ் தின நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றுகிறார். நாடு முழுவதும் இன்று பஞ்சாயத்து ராஜ் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சம்பா மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி பகுதியில் இன்று நடைபெறும் பஞ்சாயத்து ராஜ் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் உள்ள பஞ்சாயத்து உறுப்பினர்கள் 30,000 மேற்பட்டோர் இதில் கலந்து கொள்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து கிஷிட்வார் மாவட்டத்தில் செனாப் ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட உள்ள ராட்டல் மற்றும் குவார் நீர்மின் திட்டங்களுக்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமரின் காஷ்மீர் பயணத்தையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. உள்ளூர் போலீசாருடன் ராணுவ வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன. தீவிர வாகன சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதனிடையே சுஞ்ச்வான் பகுதியில் மத்திய தொழிற் பாதுகாப்பு படையினர் முகாம் மீது ஜெய்ஸ் இ முகமது தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த 2 தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த முயன்றனர். அப்போது அவர்களை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். இதனால் மிகப்பெரிய சதி திட்டம் முறியடிக்கப்பட்டது. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் ரவி தாகியா தங்கம் வென்றார். மங்கோலியா தலைநகர் உலன்படோரில் நடைபெறும் இப்போட்டியின் ஒரு பகுதியாக சனிக்கிழமை ஆடவர் 57 கிலோ பிரிவில் இந்திய வீரர் ரவி தாகியா 12-2 என்ற புள்ளிக்கணக்கில் டெக்னிக்கல் சுப்பீரியாரிட்டி அடிப்படையில் கஜகஸ்தானில் ரக்கஸ்தானை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றார். மேலும் ஆசிய மல்யுத்த போட்டியில் 3 தங்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற சிறப்பையும் பெற்றார். தங்கம் வெல்வார் என கருதப்பட்ட ஒலிம்பிக் வெண்கல வீரர் பஜ்ரங் புனியா 65 கிலோ எடை பிரிவில் 1-3 என்ற புள்ளிக்கணக்கில் ஈரானின் ரஹமானை தோல்வியடைய செய்து வெள்ளி வென்றார். ஆசிய சாம்பியன்ஷிப்பில் இது அவரது 8th பதக்கம் ஆகும். 79 கிலோ பிரிவில் கௌரவ் பலியான் 0-8 என்ற புள்ளிக்கணக்கில் ஈரானின் அலி பக்கியாரிடம் தோல்வியடைந்து வெள்ளி வென்றார். 70 கிலோ பிரிவில் நவீனும் 97 கிலோ பிரிவில் சத்வார்த் கடியானும் வெண்கல பதக்கங்களை வென்றனர். தங்கம், 4 வெள்ளி, 10 வெண்கலத்துடன் மொத்தம் 15 பதக்கங்களை இந்தியா வென்றுள்ளது. புதுச்சேரிக்கு வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் மகான் அரவிந்தரின் 150th பிறந்தநாள் விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அரசுமுறை பயணமாக புதுச்சேரிக்கு இன்று காலை 9:30 தனி விமானம் மூலம் வருகிறார். புதுச்சேரியில் உள்ள லாஸ்பேட்டை விமான நிலையத்திற்கு வரும் மத்திய அமைச்சரை துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி மற்றும் அதிகாரிகள் வரவேற்கின்றனர். பின்னர் அங்கிருந்து கார் மூலம் காலாப்பட்டில் உள்ள புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் அரவிந்தரின் 150th பிறந்தநாள் விழாவில் பங்கேற்கிறார். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் மாளிகையில் மதிய உணவை முடித்துக்கொண்டு காலையில் கம்பன் கலையரங்கில் நடைபெறும் அரசு விழாவில் 49,000 கோடி ரூபாய் செலவிலான புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் வருகையையொட்டி புதுச்சேரியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் உள்ள 5 யூனிட்டுகள் மூலம் 1077 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் உள்ள 5 யூனிட்டுகள் மூலம் 1055 மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. சில மாதங்களாக நிலக்கரி தட்டுப்பாட்டால் மின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் 5 மற்றும் 3 யூனிட் மூலமே மின்சார உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. இதனையடுத்து விசாகப்பட்டினத்திலிருந்து அவசர தேவைக்காக 60,000 டன் நிலக்கரி தூத்துக்குடிக்கு கொண்டுவரப்பட்டது. இதன் மூலம் 5 யூனிட்டுகளில் மின் உற்பத்தி தொடங்கி 1077 மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக அனல்மின் நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு உள்ளிட்ட எந்த ஒரு பிரச்சினையிலும் மத்திய அரசை காரணமாக கூறுவது திமுக அரசின் இயலாமையை எடுத்துக்காட்டுவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் அதிகரிக்கும் மின்வெட்டு காரணமாக தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் படிப்பை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டார்.
தமிழகத்தில் சொத்து வரி உயர்வு, மின்வெட்டு உயர்வு, அரசு திட்டங்களில் தாமதம், எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை காரணம் கூறுவது ஆளும் திமுக அரசினுடைய இயலாமையை எடுத்து காட்டுகிறது. தமிழகத்தினுடைய மின்வெட்டு என்பது தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுடைய படிப்பை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கின்றது. சென்னையை தொடர்ந்து கோவையில் உள்ள வட்டார போக்குவரத்து இணை ஆணையர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 28 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்களை அடங்கிய மண்டல போக்குவரத்து இணை ஆணையர் அலுவலகம் கோவை அண்ணா சிலை அருகே உள்ள பாலசுந்தரம் சாலையில் உள்ளது. இங்கு போக்குவரத்து இணை ஆணையராக உமாசக்தி என்பவர் பணியாற்றி வருகிறார். தனியார் ஆமணி பேருந்து உரிமையாளர்கள், போக்குவரத்து பயிற்சி மைய உரிமையாளர்கள் உள்ளிட்டோரிடம் உமாசக்தி மாதம் மாதம் பணம் வசூலிப்பதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து கோவை லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் போலீஸ் சூப்பரிண்டென்ட் திவ்யா தலைமையில் 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மண்டல இணை போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தில் அதிரடி சோதனை நடத்தினர். இதனிடையே சௌரிபாளையம் கிருஷ்ணா வீதி வழியாக வந்த உமாசக்தியின் காரையும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மடக்கி சோதனையிட்டனர். அப்போது காரில் ஆவணங்கள் இன்றி 28 லட்சத்து 35,000 ரூபாய் எடுத்து செல்வது தெரிய வந்தது. காரில் இருந்த உமாசக்தி மற்றும் ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியரான செல்வராஜ் ஆகியோரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சில தினங்களுக்கு முன்பு சென்னை எழிலகத்தில் உள்ள வட்டார போக்குவரத்து அதிகாரி அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட லஞ்ச பணம் கைப்பற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி 7 நாள் பயணமாக நீலகிரி மாவட்டம் உதகை சென்றடைந்தார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்கா அருகே அமைந்துள்ள ராஜ்பவன் மாளிகையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்கும் 2 நாள் மாநாடு வரும் 25 மற்றும் 26 தேதிகளில் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி உதகை சென்றடைந்தார். ஆளுநர் வருகையால் தாவரவியல் பூங்காவிற்குள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை. ஆளுநர் வருகையொட்டி உதகையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து உதகைக்கு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உதகை ராஜ்பவன் மாளிகையில் தங்கும் ஆளுநர் 29ஆம் தேதி சென்னை திரும்புகிறார். சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் ஆஜரான கோவில்பட்டி காவல் நிலைய காவலர் உயிரிழந்த ஃபெனிக்ஸின் இரத்தக்கரை படிந்த சட்டையை மாஜிஸ்ட்ரேட்டிடம் கொடுத்ததாக சாட்சியம் அளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்களான ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கடந்த 2020ஆம் ஆண்டு காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் காவல்துறையினர் தாக்கியதில் இருவரும் உயிரிழந்தனர். இது தொடர்பான குற்றச்சாட்டின் கீழ் தொடரப்பட்ட வழக்கில் சாத்தான்குளம் காவல் நிலைய முன்னாள் ஆய்வாளர் ஸ்ரீதர், முன்னாள் சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகுகணேஷ் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் சிபிஐ தரப்பில் மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை நீதிபதி பத்மநாபன் முன்பு நடைபெற்றது. அப்போது கோவில்பட்டி காவல் நிலைய காவலர் சிவகுமார் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். அதில் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் நடந்த ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் ஆகியோரின் பிரேத பரிசோதனையின் போது உடன் இருந்ததாகவும், ஃபெனிக்ஸ் அணிந்திருந்த இரத்தக்கரை படிந்த ஆடைகளை அங்கிருந்த மாஜிஸ்ட்ரேட்டிடம் கொடுத்ததாகவும் கூறினார். மேலும் அந்த இரத்தக்கரை படிந்த ஆடைகளையும் அவர் அடையாளம் காட்டினார். இதனையடுத்து வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை 28ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். காஞ்சிபுரம் அருகே பாலாற்றுப்படுகையில் கண்டெடுக்கப்பட்ட பழமையான சுவாமி சிலைகள் குறித்து வருவாய்த்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தை அடுத்த பழைய சீவரம் பகுதியில் பாலாற்றுப்படுகையில் உள்ள தடுப்பணையின் அருகே 2 அடி உயரமுள்ள குதிரை வாகனத்துடன் கூடிய 2 சுவாமி சிலைகள் இருப்பதை பொதுமக்கள் கண்டனர். இதுகுறித்த தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று 2 சிலைகளையும் மீட்டனர். பின்னர் அதனை வருவாய்த்துறை அதிகாரிகள் வசம் போலீசார் ஒப்படைத்தனர். இதனையடுத்து ஆற்றுப்படுகையில் கண்டெடுக்கப்பட்ட சுவாமி சிலைகள் குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் கூடம்குளம் காவல் நிலையம் அருகே உள்ள தனியார் வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் கூடம்குளம் காவல் நிலையம் எதிரே தனியார் வங்கிக்கு சொந்தமான தனியார் வங்கியின் ஏடிஎம் இயந்திரம் உள்ளது. இந்த நிலையில் அங்கு வந்த அடையாளம் தெரியாத 3 பேர் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றுள்ளனர். ஆனால் அலாரம் சத்தம் கேட்டதால் அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். வங்கி நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி கேமரா காட்சி உதவியுடன் குற்றவாளிகளை அடையாளம் கண்டனர். அதன்படி கூடம்குளம் அணுமின் நிலையத்தில் பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்களான 3 கைது செய்தனர். மேலும் அவர்களது நண்பர்களான 6 பேரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி அருகே கோயில் விழாவிற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் உதவி ஆய்வாளரை நபர் ஒருவர் கழுத்தறுத்து தாக்கியுள்ளார். படுகாயமடைந்த உதவி ஆய்வாளர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் பழவூரில் உச்சிமினி மகாகாளியம்மன் கோவில் கோடை விழா நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டனர். நேற்று காலை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் உதவி ஆய்வாளர் மார்கரெட் திரேஷாவுக்கும் அப்பகுதியைச் சேர்ந்த ஃபிளக்ஸ்போர்டு ஆறுமுகம் என்பவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது ஆய்வாளரை ஆறுமுகம் கழுத்தை அறுத்து தாக்கியுள்ளார். இதனால் படுகாயமடைந்த ஆய்வாளரை சக காவலர்கள் மீட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவருக்கு கழுத்தில் தையல் போட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கத்தியால் குத்திய ஆறுமுகத்தை போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். சில தினங்களுக்கு முன்பாக உதவி ஆய்வாளர் மார்கரெட் திரேஷாவும் வாகன சோதனையின் போது ஆறுமுகம் குடிபோதையில் வந்ததும் அவருக்கு பெண் உதவி ஆய்வாளர் அபராதம் விதித்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த ஆறுமுகம் பழி தீர்க்கும் வகையில் பெண் ஆய்வாளரை கத்தியால் குத்தி தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொரோனா தொற்று எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் மாணாக்கர்கள் அந்த பள்ளிகளிலேயே தேர்வெழுத அனுமதிக்கப்படுவது தொடர்பாக அரசின் உத்தரவுகள் செயல்படுத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இளம் தொழில் முனைவோருக்கான மாநாட்டில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆசிரியர்களிடம் மாணவர்கள் தவறாக நடந்து கொள்வது வேதனையை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டார். இன்றைக்கு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நாங்கள் 2 அன்னையாக பார்க்கின்றது எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். அவர்களிடம் இவர்கள் இந்த மாதிரி நடந்து கொள்ளும்போது உள்ளபடியே அது மனவேதனையாக இழக்கக்கூடியதாக இருக்கும். டிபார்ட்மெண்ட் மினிஸ்டராக மட்டும் இல்லாமல் 2 குழந்தைங்க அப்பாவும் நான் சொல்கிறேன். அதை பார்க்கும்போது நம்ம பிள்ளை இப்படி பண்ணால் நமக்கு எப்படி ஒரு மனவேதனை தருமோ அப்படிப்பட்ட ஒரு வேதனை தான் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பசுமை தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவும் பிரிட்டனும் இணைந்து ஏராளமான பணிகளை மேற்கொள்ள முடியும் என இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு 2 அரசுமுறை பயணம் மேற்கொண்ட பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தமது பயணத்தை முடித்துக்கொண்டு தாய்நாடு திரும்பினார். இந்த நிலையில் இப்பயணம் குறித்த தமது கருத்தை ஒரு வீடியோ பதிவாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அதில் பேசிய அவர், தமது பயணத்தின் 1,000 கோடி ரூபாய்க்கான புதிய உடன்படிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், இந்த உடன்படிக்கைகளுக்கு படி இந்தியாவும் இங்கிலாந்தும் பல்வேறு நிலையங்களில் பயனடையும் என்றும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பசுமை தொழில்நுட்பம், பாதுகாப்பு மற்றும் தாராளயமய வர்த்தக துறைகளில் 2 நாடுகளும் புதிய உறவுகளை மேம்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார். இம்மாதம் 26 மற்றும் 28 தேதிகளில் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ கட்ரஸ் ரஷ்யா யுக்ரைன் அதிபர்களை தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை மேற்கொள்வார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன.
யுக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை தொடங்கி 2 மாதங்களை நெருங்கும் நிலையில் போர் நிறுத்தத்திற்காக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறவில்லை. இந்த நிலையில் இருநாட்டு தலைவர்களையும் தனித்தனியாக சந்தித்து பேச ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ கட்ரஸ் முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக ஏற்கனவே இருநாட்டு தலைவர்களுக்கும் அன்டோனியோ கட்ரஸ் கடிதம் எழுதியுள்ளதாகவும் இத்தகவல் மூலம் தெரியவந்துள்ளது.